எதற்காக வாங்க வேண்டும் எதற்காக விற்க வேண்டும் அரிசி வாங்கினால் நம் வீட்டிலே சமைப்பதற்காக வாங்குவோம் இல்லை என்றால் திருமணத்திற்காக நிறைய அரிசி காய்கறிகளை வாங்குவோம் அதுக்கு மட்டுமாக நாம் வாங்குவது கிடையாது சில சமயங்களில் நாம் விற்பதற்காகவும் வாங்குவோம் அரிசியை வாங்குகிறோம் மற்றவர்களுக்கு விற்பதற்காக லாபம் வரும் விலை கூடும் பொழுது அதை விற்று லாபம் சம்பாதிப்பதற்காகவும் வாங்குவோம் எனவே இதை பங்குகளை வாங்கி வாங்கி விற்று முறையாக முறைப்படியாக செய்தால் அதிலே இந்த தவறும் இல்லை அதில் தளிரதி அல்லாஹு தலான்ஹு அவர்கள் ஒரு தடவை அவர்களுடைய வீட்டு வாசலில் ஒரு சாயில் மிஸ்கின் வந்து விடுகிறார் ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டு வருகிறார் அப்பொழுது அதில் தளிரதி அல்லாஹு அனுகு அவர்கள் தங்களுடைய மகனிடத்திலே சொல்லி அனுப்புகிறார்கள் உங்களுடைய தாயாரிடத்திலே ஃபாத்திமா ரதி அல்லாஹு அனுஹா அவர்களிடத்திலே போய் நான் ஆறு திருகம் கொடுத்திருக்கிறேன் அதில் ஒரு திருகத்தை வாங்கி வாருங்கள் என்று கேட்கிறார்கள் டிவாயத்து ஹயாத்து சஹாபாவிலே வந்திருக்கிறது அதுபோன்று கன்சுல் ஒம்மானிலும் இருக்கிறது அவர்கள் ஆறு திருகத்தில் ஒரு திருகத்தை வாங்கி வாருங்கள் என்று அனுப்புகிறார்கள் அப்பொழுதுமா ரீ அல்லாஹா அவர்கள் யதார்த்தமாக ஒரு பதில் சொல்லி அனுப்புகிறார்கள் அந்த பணம் ரொட்டிக்கு மாவு வாங்குவதற்காக இருக்கிறதே என்று சொல்லி அனுப்பு ஒரு யோசனை சொல்லி அனுப்புகிறார்கள் அப்பொழுதுல த அல்லாஹு தலானுகா அவர்களிடத்தில் இந்த பதில் வரும் பொழுது அவர்கள் சொன்னார்களாம் நம்மிடத்தில் இருப்பதை விட அல்லாஹிடத்திலே எது இருக்கிறதோ அதன் மீதுதான் நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும் நான் கொடுத்த ஆறு திருகத்தையும் வாங்கி வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள் அல்லாஹு ரதியல்லாஹு அவர்கள் மகனார் உள்ளே சென்று கேட்கும் பொழுது வேறு வழியில்லாமல் அவர்கள் ஆறு திருகத்தையும் கொடுத்து அனுப்புகிறார்கள் அந்த ஆறு திருகத்தையும் வாங்கி வருகிறார்கள் வாசலில் நின்ற ஏழை இடத்திலே கொடுத்து விடுகிறார்கள் அவர் அந்த ஆறு திருகத்தை வாங்கி கொண்டு சென்று விடுகிறார் இது ஒன்று நடந்து முடிந்து விட்டது இப்பொழுது ரொட்டிக்காக மாவு வாங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த அந்த ஆறு திருகமும் ஏழைக்கு சென்று விட்டது கையிலே ஒரு திருகம் கூட கிடையாது இப்படிப்பட்ட சூழலில் அதிரத்தளியல்லாகுத்தலானு அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள் அந்த வழியாக ஒருவர் ஒட்டகத்தை ஓட்டி கொண்டு செல்கிறார் அதிரத்தளியவர்கள் கேட்டாங்க நீங்க எங்க போறீங்க ஒட்டகத்தை கொண்டு போய் சந்தையில் விற்க போகிறேன்னு சொன்னாங்க அப்படியானால் அதை என்னிடத்தில் விற்கிறீர்களான் என்று கேட்டாங்க அதில் தலிரதியல்லாகுத்தலானுபவர்கள் என்னிடத்திலே விடுங்களேன் என்று கேட்கிறார்கள் அப்பொழுது அந்த விற்பனையாளர் சொன்னார் பரவாயில்லை உங்களிடத்திலே நான் விற்று விடுகிறேன் என்ன விலை என்று கேட்கிறார்கள் நூற்றி நாற்பது திருகம் என்று சொல்லுகிறார் சரி நூ நூற்றி நாற்பது திருகத்துக்கு பகலமாக நான் அந்த ஒட்டகத்தை வாங்கிக் கொள்கிறேன் அங்கே வாசலில் கட்டிவிட்டுச் செல்லுங்கள் விலையை பிறகு வந்து வாங்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்பொழுது பணம் இல்லை பிறகு விலையை மட்டும் தவணை முறையில் தவணையாக வைக்கிறார்கள் அதிர அல்லாஹு தலானு அவர்கள் அவர் கட்டி விட்டு சென்று விடுகிறார் அந்த ஒட்டகம் வாசலில் நிற்கிறது அதே நிலையிலேயே இன்னொருவர் வருகிறார் வந்து கேட்கிறார் இந்த ஒட்டகத்தை எனக்கு விற்பீங்களான்னு கேட்டார் நீங்கள் வாங் இந்த நிற்கக்கூடிய இந்த ஒட்டகத்தை எனக்கு விற்பீர்களா என்று கேட்கிறார் அப்பொழுது அதிர அல்லாஹு தலானுஹூ அவங்க சொன்னாங்க நான் விற்கிறேன் நாங்கள் என்ன விலக்கு என்ன விலைக்கு விற்பீங்கன்னு கேட்டாங்க அதில் தலி ரதியாகுத்தனை சொன்னாங்க இருநூறு திருகம் என்று சொன்னார்கள் நூற்றி நாற்பது திருகத்துக்கு வாங்கினாங்க இப்பொழுது விலையை சொல்கிறார்கள் இருநூறு திருகம் என்று அந்த ஒட்டகம் அதற்கு தகுதியானதாக இருக்கும் சந்தைக்கு போக வேண்டிய சிரமம் இல்லாமல் இருக்கிறது இது போன்ற பல காரணங்களுக்காக வந்தவரும் இருநூறு திருகம் என்பதை ஏற்றுக்கொண்டு அவர் வாங்கிக் கொள்கிறார் நான் வாங்கி கொள்கிறேன் என்று இருநூறு திருகத்தை கொடுக்கிறார் இப்பொழுது ஒட்டகத்தை வாங்கியவர் சென்று விட்டார் நூற்றி நாற்பதுக்கு விற்று இருக்கிறார்கள் இருநூறு திரு வாங்கி இருக்கிறார்கள் இருநூறு திருகத்துக்கு விற்று இருக்கிறார்கள் ஏற்கனவே யாரிடத்திலே ஒட்டகத்தை வாங்கினார்களோ அவர்களுக்கு நூற்றி நாற்பது திருகத்தை கொடுக்கிறார்கள் மீதி எவ்வளவு திருகம் இருக்கும் அறுபது திருகம் மீதி இருக்கிறது இது லாபமான திருகம் இந்த திருகத்தை அதரத் அலி ரதி அல்லாஹூ அவர்கள் ஃபாத்திமா ரதி அல்லாஹா அவர்களிடத்திலே கொடுத்து அனுப்புகிறார்கள் அறுபது திருகம் முதலிலே வாங்கியது ஆறு திருகம் இப்பொழுது கொடுத்தனுப்பியது அறுபது திருகம் அந்த அறுபது திருகத்தை பார்த்து விட்டு இது என்னவென்று கேட்கிறார்கள் அதில் தலிரதியும் சொன்னாங்க மஞ்ச சாலிஹா யார் ஒரு நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு அதுபோன்று பத்து மடங்கு எல்லாம் கொடுப்பதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் அல்லாவுடைய வாக்குறுதி பொய்யாகாது ஆறு திருகத்தை நாம் சதக்கா செய்தோம் அல்லாஹுத்தலா அறுபது திருகத்தை பகரமாக கொடுத்திருக்கிறான் என்று இது ஒரு நிகழ்ச்சி இங்கே அதில் தலிரதி அல்லாஹுத்தலானவர்கள் வாங்கி விற்கிறார்கள் லாபத்தோடு விற்கிறார்கள் முறையாக செய்யும் பொழுது வியாபாரத்தினுடைய நிபந்தனைகள் அங்கே இருக்கும் பொழுது அது ஒன்றும் தவறு கிடையாது அது தவறு என்று சொல்ல முடியாது அதே போன்று தான் இங்கே பங்குகளை வாங்குகிறோம்